அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களுடைய தமக்கை அறிவிப்பின்படி தமிழகத்தில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகையில் தற்போது புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன முக்கியமான மாற்றங்கள், வரும் 23ஆம் தேதிக்குள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ₹1000 பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக மகளிர் உரிமை தொகை ₹1000 வராத நபர்கள் இசேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறிப்பாக உங்களுடைய விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு மெசேஜ் வந்த பிறகு நீங்கள் 23ஆம் தேதி வரை காத்திருங்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டார்கள். அதாவது உங்களுடைய விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து ஆனால் ₹1000 பணம் வராத நபர்கள் கண்டிப்பாக வரும் 23ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். 23ஆம் தேதிக்குள் கட்டாயம் இவர்களுக்கு ₹1000 கொண்டு சேர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தகுதி வாய்ந்த நபர்கள் மீண்டும் கட்டாயம் விண்ணப்பிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட நபர்கள் வந்து எதற்காக விண்ணப்பித்து மீண்டும் நிராகரிக்கப்பட்டுள்ளது காரணம் தெரியாமல் இருக்காங்க. அதனால் தமிழக அரசின் மூலமாக மீண்டும் அதற்கான வசதி அறிவிக்கப்பட்டார்கள். இசேவை மையங்கள் வாயிலாக நீங்கள் டைரக்டாக போயிட்டு உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்தாலே அங்கே வந்து எதற்காக உங்களோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா உடனடியாக தெரிந்து கொள்ள ஒரு புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் உங்களோட மொபைலிருந்து டைரக்டாக https://www.com/ அப்படின்னா நீங்கள் டைரக்டாக போயிட்டு கூகுளில் டைப் பண்ணி KMUT அப்படின்னு நீங்க டைப் பண்ணா உங்களுக்கான இணையதளம் வாயிலாக நீங்க கட்டாயம் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டனர். அதாவது நீங்க எப்படி போயிட்டு அந்த வெப்சைட்ல பார்க்கணும் அப்படின்னா https://kmut.tn.gov.in அப்படின்ற இணையதளம் வாயிலாக நீங்கள் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு என்ன நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு எதற்காக இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அனைத்து விவரங்களுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒரே நிமிடத்தில் தெரிந்து கொள்ள அப்படின்னா தற்போது தமிழக அரசு ஒரு புதிய இணையதளம் வாயிலாக அவர்கள் எல்லாமே இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக 1100 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல் எதாக இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம். குறிப்பாக ₹1000 வந்த நபர்கள் அவங்க பேங்க்ல போயிட்டு கண்டிப்பாக பணம் எடுக்கும்போது அந்த இடத்துல மினிமம் பேலன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பணம் வங்கி கணக்கு வந்து பிடித்தம் செய்யப்பட்டதன் காரணமாக அவர்கள் புகார் அளிக்கப்பட்டு வராங்க. அதனால இந்த உரிமை தொகை வந்து அவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக பிடித்தம் செய்யப்படக்கூடாது அப்படின்னு தற்போது தமிழக அரசின் வாயிலாக மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது கொடுக்கப்பட்டார்கள். குறிப்பாக வராத நபர்கள் என்ன செய்ய வேண்டும்னா உங்களுக்கு வந்த SMS கண்டிப்பாக பார்த்துவிட்டு மீண்டும் இசேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பித்த பிறகுதான் அடுத்த 30 நாட்களுக்குள் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். நீங்க வேற ஏதாவது வழியில கண்டிப்பாக இந்த ₹1000 பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியாது. இசேவை மையங்கள் வாயிலாக நீங்கள் மீண்டும் விண்ணப்பித்தால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சில நபர்களை வந்து அவங்களோட அம்மாவோட ஆதார் கார்டு நம்பரும் அவங்களோட ஆதார் கார்டு நம்பரும் இணைக்கப்பட்டிருக்காங்க. தனியாக ஒரு குடும்பம் அப்படின்னா பிரிக்கப்படாமல் அவங்களோட அம்மா அக்கௌண்ட்டும் அவங்களோட அப்பா அக்கௌண்ட்டும் எல்லாமே ஒரே ரேஷன் கார்டில் வச்சுருக்காங்க. அதனால் அம்மாவுக்கு ₹1000 வந்த பிறகு அவங்களோட பிள்ளை வந்து தனி குடும்பம் வச்சுருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பம் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வராமல் இருக்குது. அதனால் அவங்க அம்மாவுக்கு வந்துச்சுன்னா அவங்க பிள்ளைக்கு வராது. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே இந்த ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டில் இருக்குது. நீங்கள் எல்லாமே இசேவை மையங்களில் போயிட்டு என்ன பிரச்சனைகள் கேட்டால் மட்டும்தான் அதற்கான தீர்வு கிடைக்கும். உங்களோட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு மெசேஜ் வந்த பிறகு 23ஆம் தேதி வரை காத்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கண்டிப்பாக அவர்களுக்கு ₹1000 தமிழக அரசின் மூலமாக கொடுக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று அங்கே உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உதவி மையங்கள் வாயிலாக நீங்கள் அனைத்து விவரங்களுமே பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது தமிழக அரசு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.